हेलो फ्रेंड्स, वेलकम टू पद्माती गार्डन। சின்ன தொட்டில இருக்கிற ரோஸ் பிளான்ட்ல நிறைய தளிர் வர மழை காலத்துல என்ன எரு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ரோஸுக்கு தான் இப்ப கொடுக்க போறோம். ஏன்னா மழை காலத்துல நம்ம வந்து எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது அப்படின்ட்டு, சாலிடா கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரோஜா செடிக்கு இப்ப மழை டைம்ல நிறைய எருவெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம அப்பப்ப கொஞ்சம், இப்ப கொடுக்காத செடிக்கு எந்த எரு கொடுக்கல, சில செடிங்க இருக்கும் நம்ம கிட்ட, அந்த மாதிரி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா அந்த செடிக்கெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப வீக்கான செடியை கொண்டு போய் மழையில வைக்க கூடாது. அப்பப்ப கொஞ்ச நேரம் மழை தண்ணியில நனைய விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம். அதே டைம் நம்ம தண்ணி இந்த கீழே இறங்கிடணும், பட்கடியில தண்ணி இதுக்குள்ள தேங்காம பாத்துக்கணும். ரோஸ் பிளான்ட் ரொம்ப தேங்கி நின்றுட்டே இருந்த தண்ணி பிளாக்கா மாறும், அந்த ஸ்டெம்மு பிளாக்கா மாறிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அழுகிடும் செடி. அதுக்காக வேர் அழுகல் வரும். ரொம்ப நேரம் அப்படியே மழையில விடாம சின்ன சின்ன தொட்டிங்கள இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த செடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நான் வேற செடிக்கெல்லாம் இப்ப கொடுக்கல. அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், பவுடர் ஃபார்ம்ல எப்படி கொடுக்கணும், இப்ப காஃபி தூள் டீ தூள் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சுட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்போம். இப்ப லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமா அது பாருங்க காஃபி தூள், காஃபி தூள் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாயில் வந்து லூஸ் பண்ணிடணும். இப்ப மழை வந்ததுனால அது லூஸா தான் இருக்கும், நம்ம ரொம்ப சீண்ட தேவையில்லை. காலையில் சீந்தனா திருப்பி சில டைமில் மழை கொட்டுது, அது டைட் ஆகிடும். நம்ம கொஞ்சமாக இது மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு பிறகு இந்த மாதிரி காஃபி தூள் கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன பாட்டுக்கு வந்து கால் ஸ்பூனு அரை ஸ்பூன் தான், அதுவே ஜாஸ்தி. நீங்கள் கால் ஸ்பூன் போட்டால் போதும் இந்த சின்ன பாட்டுக்கு, பெரிய பாட்டுக்கெல்லாம் வந்து அரை ஸ்பூன் போடணும். இந்த மாதிரி காஃபி தூள் மேலுக்கா தூவி விட்டுட்டு ரொம்ப போடாமல் சைடில் இந்த மாதிரி ரொம்ப போடக்கூடாது. போட்டுட்டு கூடவே வந்து சப்போஸ் நீங்கள் எதுவும் இந்த எரு கொடுக்கலன்னும் போது கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா மழை இல்லாத இடத்துல வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த பாட்டு கொடுக்கலாம், மழையில வச்சுட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்ம ரொம்ப எரு கொடுத்தாலும் இப்போ மழை டைமில் வேர் அழுகல் வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே மழை இல்லாத சமயங்கள்லாம் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி காஃபி தூள் போட்டுட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, நம்ம நல்லா கலந்து விட்டாலே போதும் குச்சியில். என்ன ரொம்ப இப்போ தண்ணி விடக்கூடாது, அதுவே அப்பப்போ கரைஞ்சிடும். நீங்கள் வண்டி கூட சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா சின்ன பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா மழை இல்லாத இடத்துல கூட மாற்றி வச்சுட்டு 2 days கழிச்சு கூட நீங்கள் மழையில் வச்சிடலாம். சாமந்தி செடி பாருங்க, இது வந்து ரொம்ப நாளாக அதில் தான் இருக்குது. கப் தொட்டிலேயே பூவும் மொட்டை அந்த இதெல்லாம் பூத்துச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுக்கூடாது, வாங்கின சாமந்தி பாட்டிலேயே நம்ம மாற்றிடணும். இப்போ டைம் இல்லாததுனால மாற்றாம இருக்கேன், பரவாயில்ல, நல்லதாக இருக்குது பிளான்ட்டு. அப்பப்போ நான் மழையில் நினச்சிட்டு உடனே எடுத்துடுறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப வேர்லாம் இதுவாகிடும். அதுக்காக நம்ம சீக்கிரமாக நட்டுடணும். அதே போல் தண்ணியே இறங்கிடணும் பாட்டிலேருந்து. எந்த ரோஜா செடியில் எல்லாமே அப்பப்போ காலையில், இப்போ இன்றைக்கி மழை நினச்சிக்கோங்க, காலையிலேருந்து நம்ம தண்ணி பாட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா குச்சி எடுத்து குத்தி விடணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும், ரோஸ் பிளான்ட்லாம் நம்ம காப்பாற்றலாம். நிறைய தண்ணி தேங்கக்கூடாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.